அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29:10 பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சரிபட்டு போன யூதா ஜனங்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள். வீடுகளை இழந்தார்கள், குடும்ப உறவுகளை இழந்தார்கள், தகப்பன் தாய் உற்றார் உறவினர் என்று சகல உறவுகளையும் இழந்தார்கள், தேசத்தை இழந்தார்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக உயிராக அவர் நினைக்கிற ஆலயத்தை இழந்தார்கள், ஆராதனை இழந்தார்கள், பலிகளை இழந்தார்கள், ஆசாரியனை இழந்தார்கள், ஏபோத்தை இழந்தார். இப்படி எல்லாவற்றையும் இழந்து நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையிலே இருந்த ஜனம் அந்த யூதா ஜனம். அப்படி நம்பிக்கையற்று சரிபட்டு போய் கிடந்த அந்த ஜனங்களுக்கு தாங்க இந்த அழைப்பை கொடு சொல்றார். அவர் தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்வதுதான் நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையை சரியாய் கையாள்வதற்கான ஒரு வழி. அப்படி ஏன் சொன்னார்னா, அந்த பாபிலோனிலும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். சிறைப்பட்டு போன அந்த ஜனங்கள் மத்தியிலே யூதா ஜனத்துக்குள்ளே யூதா ஜனங்களாக கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 வருஷம் தான் அங்க இருப்பீங்க, அதன் பிறகு திரும்பிடுவீங்க, பெரிய பொக்கிஷத்தை இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டு நீங்க சந்தோஷமா போவீங்க என்று பொய்யான தீர்க்கதரிசி சொல்றாங்க. இதை குறித்து நீங்கள் எரேமியா 28:1-11 பார்க்கிறோம். அப்படி பொய்யாய் சொல்லுகிற, ஆனா தேவ சித்தம் என்ன, அவர்கள் 70 வருஷம் அங்கு இருப்பது, அதான் வாசி கேட்டோம். இந்த 70 வருஷ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்டு நீங்க பொறுமையாய் இருந்தால் உங்களை திரும்பி வர பண்ணுவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையை நாம் கையாள்வதற்கு சரியான வழி தேவ சித்தத்தை நாம் ஏற்றுக்கொள்வது. நமக்குத்தான் கர்த்தர் சொல்றாருங்க, அப்படி நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை வரும்பொழுது தேவஜனமே சோர்ந்து போகாதீங்க. ஆண்டோட சித்தம் அறிந்து உங்களை அடக்கி கொண்டு பொறுமையா இருங்கள். ஏற்ற நேரத்தில் உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் நம்பிக்கையற்ற நிலைமை மாறும், இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள், கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.